ஸ்டூடெண்ட்ஸுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஸ்தானம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு டைம் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்லை ஆன் அடிச்சிருங்க. சரி, வாங்க வீடியோவில் போயிடலாம். தற்போது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமிங்கில் உங்கள் ஏரியாவில் வானிலை நிலவரம் என்ன? மழை வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கா, இல்லை க்ளவுடியாக இருக்கா, இல்லை தண்டர்ஸாக இருக்கா, இல்லை ரெயின் வந்து ஹெவியாக இருக்கா, என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தற்போது பார்த்திங்க அப்படின்னா, சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு புதிய அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இனி வரும் அதாவது நாளை, அதாவது நாளை எடுத்து, ஓகேவா? ஸோ இனி 5 நாட்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த சைடு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, ராமநாதபுரம் அண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய மாவட்டங்களாக சொல்லியிருக்காங்க. இந்த மாவட்டங்கள் எல்லாமே விடுமுறையானது அறிவிக்கப்படும், அதாவது மழை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தற்போது வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறேன், ரெயின் வந்து எவ்வியாக காத்துட்ருக்கு. ஸோ வருகிற 18ஆம் தேதி, ஓகேவா, ஸோ வந்து ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு கூட நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க, ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து மீண்டும் வந்து உருவாக போகுது. ஓகேவா? ஸோ அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுனால தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் மழையான தொடர்ச்சி வந்து கூடிய போது, ஸோ இப்போ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எப்படி பெஞ்சதோ அதுக்கும் மேலே வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தண்டர்ஸாக இருக்கும், ஸோ நிறைய இடம் வந்து மீண்டும் வந்து பல ஏரிகள் வந்து நிரம்பும் அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு, பார்க்கலாம். தொடர்ச்சியாக விடுமுறை வந்து அறிவிக்க தான் போகிறாங்க. ஓகேவா? எந்த மாவட்டத்துக்கு விடுமுறை கொடுத்தாலும் நான் உங்களுக்கு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, ஸோ அதை வேணுன்றவங்க போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு மாவட்டத்துக்கு அது உள்ள விடுமுறையாக இருக்கட்டும், விடுமுறையாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் எக்ஸாம் டேஸ்ட் இருக்கணும், இல்லை எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் அப்டேட் பண்ணுவேன். ஸோ வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.